மாவட்டம் செங்கிப்பட்டியை சேர்ந்தவர்கள் முகமது கனி ஷர்மிளா பானு தம்பதியர். 49 வயதான முகமது கனி உள்ளூரில் மீன் வியாபாரம் பார்த்து வருகிறார். இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் இருவருக்கும் திருமணமாகி வெவ்வேறு ஊரில் வசித்து வருகின்றனர். கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு முகமது கனிக்கும் ஷர்மிளா பானுவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக தகராறு எழுந்து பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளனர். இந்த நிலையில் கணவனை பிரிந்து வாழ்ந்த ஷர்மிளாவுக்கு திருச்சி மாவட்டம் சுப்பிரமணியபுரம் பழைய பாண்டியன் 1வது தெருவை சேர்ந்த பாஷா என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. முதல் கணவரை விட்டு பிரிந்தவர் பாஷாவை 2வதாக திருமணம் செய்த ஷர்மிளா திருச்சியில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் ஷர்மிளாவின் முதல் கணவர் முகமது கனிக்கும் மீண்டும் மனைவியுடன் சேர்ந்து வாழும் ஆசை இருந்ததாக கூறப்படுகிறது. அக்டோபர் 11 தேதியன்று சுப்பிரமணியபுரத்திற்கு போதையில் சென்ற முகமது கனி முன்னாள் மனைவி 2வது கணவருடன் சிரித்து பேசி மகிழ்வதைக் கண்டு ஆத்திரம் பொத்துக்கொண்டு வந்துள்ளது. இதனால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற முகமது கனி காய்கறி வெட்டும் கத்தியை எடுத்து முன்னாள் மனைவி ஷர்மிளா பானுவையும் அவரது 2வது கணவன் பாஷாவையும் சராமாரியாக குத்தியுள்ளார். இவர்களின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் காயமடைந்தவர்களை மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் அறிந்து விரைந்து வந்த KK நகர் போலீசார் முகமது கனியை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். முன்னாள் மனைவி புதிய கணவருடன் சிரித்து பேசுவதை தாங்கிக் கொள்ள முடியாதவர் இவ்வாறு கத்தியை தூக்கிய சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.